இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கொக்கு வறுவல். அதை எப்படி செய்ய போகிறோன்றதை இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல நான் கொக்கை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் மசாலா போட போகிறோம். மஞ்சத்தூள் போடுறோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அதுலேயே கொஞ்சம் நம்ம எல்லாம் கலந்து வச்சு அரைச்ச மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். இதில் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சி விட்டுக்கிறோம். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் ஊற வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடலை. நம்ம ஏன்னா நான் ஏற்கனவே மசாலாவில் போட்டு வச்சுருக்கேன். கறியில் போட்டு ஊற வச்சுருக்கோம் இஞ்சி. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தது 10 நிமிஷம் ஆகிடுது. நம்ம இப்போ வந்து கறியை போட்டுக்கலாம். துணி வேணும். நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்குவோம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம பெப்பர் போட போகிறோம்.
நம்ம பெப்பர் போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கறி நல்லா சூப்பராக வெந்துடுச்சு, நல்லா வாசமாக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.